தன் புத்திக்கு தக்கதாக தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். ஒரு மனுஷனுக்கு அவனுடைய ஐஸ்வர்யத்தின் அடிப்படையிலேயோ சம்பத்துக்களின் அடிப்படையிலேயோ அதிகாரத்தின் அடிப்படையிலேயோ புகழ்ச்சி வருவதில்லை. மனுஷன் தன் புத்திக்கு தக்கதாக புகழப்படுகிறான். மனுஷனுடைய புகழ்ச்சிக்கும் அவன் எவ்வாறு ஜீவிக்கிறான் என்பதற்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. நம்முடைய ஜீவிய காலத்தில் நாம் கர்த்தருக்கு பயந்து பயபக்தியோடு ஜீவிக்க வேண்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். இதுவே நமக்கு மெய்யான புகழ்ச்சியை தரும். கர்த்தர் மனுஷருக்கு ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தை நாம் நல்ல வழிகளில் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய ஞானத்திற்கு தக்கதாக நாம் புகழப்படுவோம். நம்முடைய கைத்திறமைகள் தொழில் திறமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய ஞானமும் புத்தியுமே நமக்கு மெய்யான புகழ்ச்சியை தரும். ஞானம் உள்ளவனுடைய இருதயத்தில் சத்தியம் நிரம்பி இருக்கும். அவனுடைய வார்த்தை சுத்தமாயிருக்கும். அவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் நீதியுள்ளதாயிருக்கும். புத்தியுள்ளவன் கண்ணியம் உள்ளவனாய் ஜீவிப்பான். மாறுபாடான இருதயம் உள்ளவனிடத்தில் புத்தி இருக்காது. இப்படிப்பட்டவன் இகழப்படுவான். இவனுடைய இருதயத்தில் பரிசுத்தம் இருக்காது. இப்படிப்பட்டவன் பாவமான காரியங்களை சிந்தித்து பாவங்களை திட்டமிட்டு செய்வான். இவன் சத்திய பாதையில் நடக்க மாட்டான். தன்னுடைய பாவங்களை யாரும் கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக கோணலான வழிகளிலும் மாறுபாடான வழிகளிலும் நடப்பான். இவனுடைய இருதயம் மாறுபாடு உள்ளதாய் இருப்பதினால் இவனுடைய வழியும் மாறுபாடு உள்ளதாய் இருக்கிறது. இப்படிப்பட்டவனுக்கு புகழ்ச்சிக்கு பதிலாக இகழ்ச்சி உண்டாகும். புத்தி உள்ளவர்கள் யோசேப்பு, தாவீது, தானியேல், பவுல், மாறுபாடான இருதயம் உள்ளவர்கள் ஒப்பினியும் பெனகாசும், நாபால், கட்டகுமாரன்.